வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு எப்படி தைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்துட்டு நல்ல பகுதி மேலே வச்சுருக்கணும். அப்போ மேலே லைனிங் போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். தையல் போட்டு எம்மிங் பண்ண போகிறது இல்லை, தையல் போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கணும். நான் வந்துட்டு நல்ல பக்கம் மேலே தான் வைக்கிறேன். அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த வளைவான இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க, தையல் படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு அங்கே படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டோம்னா நம்ம திருப்பி கொடுக்குள்ள நல்லா அழகாக திருப்பி கொடுப்போம். இப்போ மேலே அப்படியே எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸும் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸும் தச்சு எடுத்தாச்சு. இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஷோல்டர்கிட்டருந்து கீழே மட்டும் பிடிங்க, அப்போ கரெக்டாக அந்த அடுத்த சென்டரில் வரும். ரெண்டரை இன்ச்சுக்கு பிடிச்சா போதும். அதே மாதிரி அந்த உக்கு பட்டிக்கிட்ட சரிசமானமாக வச்சு பார்க்கணும். அங்கே ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ அங்கத்துலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். சென்டரில் கேப்பில் வந்துட்டு 1.5 இன்ச் 2 இன்ச் இருந்தால் போதும். கேப் இருந்தால் போதும். இப்போ இதையும் அதேமாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்துட்டு ரெண்டையும் டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ பட்டி எடுத்து தச்சுக்கலாம். நான் வந்துட்டு துணி அது லைனிங் துணி இல்லாதால நான் ஒரு ஒரு கிளாத் மட்டும்தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் வைக்கலாம். அந்த பட்டியை வந்துட்டு லெவலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது மேலே ஒரு படிமன் தையல் போட்டு ரெண்டு பட்டியுமே தச்சு முடிச்சாச்சு. இப்போ பட்டி வந்துட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து மடித்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸையும் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த டாட் பிடிச்சது வந்துட்டு முக்கோண ஷேப்பில் மடித்து கொடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த தையல் வருது இல்லை, அந்த தையலில் வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கணும். அந்த தையல் மேலேயே அப்படியே போட்டுக்கோங்க. இதையும் அப்படியே மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும் அந்த பட்டி அடிக்கிக்குள்ள. இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே அந்த எஜ்ஜில் போட்டுக்கலாம்.
வந்துட்டு ரெண்டும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து உப்பட்டியும் வீப்பட்டியும் அடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு லைனிங் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து பத்தல, அதனால் லைனிங் பீஸே எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு வச்சுக்கணும். லைனிங் பீஸ் வந்துட்டு கீழே வச்சுருக்கேன், ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம், மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் மேலேயே போட்டுன்னு வந்துடலாம். அந்த இடத்துல வந்துட்டு மடித்து உள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம், அது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பட்டி அடிச்சுக்கலாம். இது வந்துட்டு லைனிங் வந்துட்டு மேலே வச்சு தைக்கணும். ஒரு 1/2 இன்ச் மேலே விட்டு தைச்சுக்கோங்க. அப்புறமா உள்ளே ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைக்கணும். அதை மடிச்சு விட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த தையல்கிட்ட வச்சுக்கணும். அந்த தையல் எடுத்து அந்த மடித்து விட்டதை அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆகிடுச்சி. போன வீடியோவில் வந்துட்டு பேக் சைடும் ஸ்லீவ் வந்து தைக்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு எப்படி ஜாயிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.